எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே எம்பிஏ படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310. இந்த ட்ரெண்டில் வந்துட்டு இப்போ எந்த பகுதியில் மழை பெஞ்சாலும் நேரடியாக நம்ம டேமுக்கு வந்துடும். மேற்கொண்டு எங்கும் தேக்குவதற்கு வசதி இல்லை. நம்ம மேட்டூர் அணை வந்து நாளை செவ்வாய்க்கிழமை, அதாவது 9/11/21 மாலை அல்லது இரவு முழு அளவை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மேட்டூர் அணையிலும் நம்ம வந்து வரக்கூடிய வரவுகளை எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தாழ்வான மேட்டூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றோரத்தினுடைய இருமருங்கில் இருக்கிறவர்கள், அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் மேட்டு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ, விளையாட்டாகவோ, அல்லது வேறு தொழில் காரியங்களுக்காகவோ ஆற்றின் இருமருங்கு கரையிலும் நாளை மாலையிலிருந்து நெருங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இதே வரவில்லை போகிறப்போ நம்ம ஒரு 30,000 கனஅடியாவது டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். தொடர்ந்து வானிலை வந்து பரவலாக எல்லா இடங்களிலும் மழை இருந்து கொண்டிருக்கிறதுனால வரவு வந்து எப்போ வேணாலும் அதிகமாகலாம். அதனால் கூடுதலாக தண்ணீர் திறப்பும் காண வாய்ப்பும் இருக்கிறதுனால அனைத்து பொதுமக்களும் விவசாயிகளும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அணையை பொறுத்தளவில் 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறையில் பொறியாளர்கள், அலுவலர்கள், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருந்து இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 12 மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அவ்வப்போது வெள்ள அபாயங்கள் குறித்து எச்சரிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அணை மற்றும் இதனுடைய நீர் வரத்து, நீர் வெளியிடுதல் குறித்து சேலம் மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனித்து தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க. எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க? பாதுகாப்பை பொறுத்தளவில் இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரை பகுதியில் இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு போலாம்பட்டி, தேவூர் அந்த மாதிரி பகுதியில் பேரக்ஸ் நிறையா இருக்குது. அங்கே மக்கள் பொழுதுபோக்காகவும் சரி, வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் வந்துட்டு போட்டிங் போகிறது, அந்த இயற்கை காட்சிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் டாம் வந்து தண்டோரா போட்டிருக்கிறோம். வருவாய்த்துறை மூலமாக எச்சரிக்கை கொடுத்து டாம் போட்டிருக்கிறோம். பள்ளிகள் வந்து விடுமுறை, குழந்தைகள் வெளியில் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேடிக்கைக்காகவோ எதற்காகவோ வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் போகக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். அதே போல விவசாய பகுதிகளில் தண்ணீர் வயல்களில் தேங்குவதற்கான சூழ்நிலை இருக்கிறதால எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.